வணக்கம். தமிழர்வியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த மாதத்துக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபவர்கள் தொடர்பான ஆவணங்களை மீள் சரிபார்த்தல் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளின் விடைத்தாள்களையும் மதிப்பீடு செய்யும் பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் இடம்பெற்றதுடனும் 3,42,883 பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் மீண்டும் முட்டையின் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து மீண்டும் முட்டைகளை இறக்குமதி செய்யும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக உள்நாட்டில் முட்டை விலை குறைவடைந்து காணப்பட்டது. எனினும் தற்பொழுது 50 ரூபாவுக்கு முட்டை விலை உயர்த்தி வர்த்தகர்கள் விற்பனை செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு முட்டையின் விலை அதிகரிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் இந்தியாவிலிருந்து அதிகளவான முட்டைகளை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதிக கட்டணம் அறவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. பயணிகளிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி பெல்கம தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமாயின் பயணிகள் 1955 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். விடுமுறை காலத்தில் பாதுகாப்பற்ற முறையில் நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்ப்பதன் மூலம் விபத்துக்களை குறைக்க முடியும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆபத்தான இடங்களில் நீராடுவதை தவிர்க்குமாறும் அவர் கூறியுள்ளார். நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர்வியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் தமிழர்வியோடு இணைந்திருக்கும். இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்ற அச்சம் உருவாகியுள்ள நிலையில் அங்கு வாழும் அமெரிக்கர்கள் தங்களது பயண நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக எருசலாம் டெல் அவிவ் பகுதிகளுக்கு வெளியே பயணிக்க வேண்டாம் எனவும் அமெரிக்கா தங்களது நாட்டு பிரஜைகளை கோரியுள்ளது. 11 நாட்களுக்கு முன்னர் சிரியாவில் உள்ள தங்களது தூதுவரகத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 13 பேர் பலியானமைக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் லெபனானில் உள்ள ஈரானிய உயர்மட்ட விசேட படையணிகளின் சிரேஷ்ட தளபதிகளும் இராணுவ உத்தியோகத்தர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூதுவரக தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோராத நிலையில் தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக பரவலாக கருதப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடும் பலஸ்தீனிய குழுவான ஹமாஸை ஈரான் ஆதரிக்கிறது. அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளில் அடிக்கடி ஈடுபட்டு வரும் ஹிஸ்புல்லா போன்ற சிறிய குழுக்களுக்கும் ஈரான் தமது ஆதரவினை வழங்கி வருகின்றது. காசாவிற்கு எதிரான யுத்தம் பிராந்தியம் முழுவதிலும் பரவுவதை தடுப்பதற்கான இராஜேந்திர நடவடிக்கைகளை முனைப்புடன் தொடரும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஈரானிய வெளியுறவுத்துறை செயலாளருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யுத்த நிலைமையை தீவிரம் அடைவதனை கட்டுப்படுத்துமாறு கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் ஈரானுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க வகையில் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளதுடனும் அமெரிக்கா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு இரும்பு கவசமாக பாதுகாப்பினை வழங்கி வரும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு கருத்து தெரிவிக்கையில் எந்தவித பாதுகாப்பு சவாலையும் எதிர்கொள்ள தமது அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் தாக்குதலுக்கு எதிராக செயல்படும் எந்த நாட்டிற்கும் எதிராகவே தங்களது இராணுவம் செயல்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்க இரும்பு கவசம் அமைத்து ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸை பாதுகாப்போம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதிபர் ஜோ பைடன் பொசிண்டன் வெள்ளை மாளிகையில் பிலிப்பீன்ஸ் அதிபர் மற்றும் ஜப்பான் பிரதமர் ஆகியோரை வரவேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எம்பியாக தேர்வானதும் முதல் வேலையாக கோவையின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வழிவகை செய்யப்படும் என்று கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அவர், நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து 10 புதிய ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சில்லென்றிருந்த கோவையில் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி அளவுக்கு குறைக்கும் வகையில் பசுமை பரப்பு அதிகரிக்கப்படும் மற்றும் வள்ளி கும்மிக்கு பாரம்பரிய கதையாக உரிய அங்கீகாரம் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக எல்லை வனப்பகுதியில் காவேரி பாலாறு வறண்டதால் யானைகள் மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகள் நீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வறட்சி காரணமாக மேட்டூர் கொளத்தூர் அருகே உள்ள தண்டா தார்காடு பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் நுழையும் யானைகள் விளைபயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னொரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் நான் மலரவன். நன்றி, வணக்கம்.